அரசு இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர் முன்னேற்ற சங்கம். தமிழ்நாடு அரசு இளநிலை உதவியாளர் மற்றும் இளநிலை உதவியாளர் முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த 13 மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் இங்கே கமலாலயத்தில் வந்து என்னை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரு இரண்டு மூன்று கோரிக்கையை மாநில அரசிடம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் பணியமர்த்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு சம்பள விகிதாச்சாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதே போல் ஓய்வூதியத்திலும் அவர்களுக்கு குறைபாடு இருக்கிறது. அதனால் அவர்கள் ஒரு கோரிக்கை இங்கே வைத்திருக்கிறார்கள். 13 மாவட்ட நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையை தமிழக அரசிடம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்வைக்கிறேன் என்ற உறுதிப்பாட்டை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்கள் நெடுநாளையாக அவர்களும் தகுதியாக தேர்வு செய்யப்படுவதால் அவர்களுக்கு இந்த சம்பள மாறுபாடும் ஓய்வூதிய மாறுபாடும் இருக்கக்கூடாது என்ற கோரிக்கையை தமிழக அரசிடம் எடுத்துச் சொல்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அவர்கள் ஒரு கோரிக்கையை எங்களிடம் வந்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நான் அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். நான் சகோதரி கனிமொழி அவர்களின் அந்த வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலே நானே நேற்று பார்த்தேன். இஃப்தார் விருந்துக்கு போங்க, மதம் சார்ந்த நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் மிகவும் கண்டிக்கத்தக்கது, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியின் தலைவர், கட்சியின் முக்கிய நிர்வாகி, ஒரு மூத்த அரசியல்வாதியின் மகள் இன்னொரு மதத்தின் நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மரியாதைக்குரிய மோடி அவர்களை அங்கே அந் மதத்தை சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் அச்சத்தோடு வாழ்கிறார்கள் என்று மிக தவறான கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் கனிமொழி அவர்களிடம் கேட்கிறேன், உதாரணம் சொல்லுங்க, எவிடன்ஸ் கொடுங்க, எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களா, அமுக்கப்பட்டார்களா, இல்லை என்றால் நிந்திக்கப்பட்டார்களா, தாக்கப்பட்டார்களா என்று எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கனிமொழி சொல்லியிருக்க கூடாது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை பெண்கள் இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கு வாக்களித்ததனால தான் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் தற்சமயத்தில் வந்த அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். முத்தலாக் முறை தடை செய்யப்பட்டிருக்கிறது. இது சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஹஜ் பயணத்திற்கு பெண்கள் தனியாக போக முடியாது என்ற சூழ்நிலை மாற்றப்பட்டு அவர்கள் தனியாக கூட செல்லலாம் என்ற ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்த மோடி அவர்களை, அதுவும் அவர் ஒரு இஃப்தார் விருந்தில் கலந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டுமே தவிர பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் நான் தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர்களாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தெரியாதது அல்ல. ஆனால் தெரிந்தும் இப்படிப்பட்ட தவறை அவர்கள் இழைக்கிறார்கள். இனிமேலாவது தயவு செய்து இப்படிப்பட்ட பிரித்தாளும் சூழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டாம். திமுக முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கணும்னா கர்நாடக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைங்க. காவிரி கவலை எதிர்த்து போராடினீங்கல்ல, நடைபயணம் போனீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இன்னைக்கு காவிரியில் தீர்வு கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உறுப்பினர், அந்த கமிட்டிக்கான ஆணையத்திற்கான உறுப்பினர் இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகா கொடுக்கல. ஆனால் மற்ற 3 மாநிலங்களும் நியமித்து விட்டார்கள். இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க? ஆக எல்லாவற்றையும் அரசியலாக்கி மக்களை திசை திருப்புவது தான் இவர்களின் நோக்கமாக இருக்கிறது என்பது எனது கருத்து. இது மிக பயங்கரமானது, கொடூரமானது. இந்த சதி திட்டத்தை விட இன்னொரு கொடூரம் என்னன்னா,
எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட ஏதோ இது விளம்பரத்திற்காக செய்யப்பட்டது என்பதும், அதிகமாக பாப்புலாரிட்டி கிடைக்க வேண்டும் என்று இன்னொரு சூழ்ச்சி என்று சொல்வது இந்த சூழ்ச்சியை விட கொடுமையானது. ஒரு தலைவருக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது என்றால், அதுவும் பாரத பிரதமருக்கு வந்திருக்கிறது என்றால், அந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குடிமக்களும் கவலைப்படக்கூடிய ஒன்று. எல்லோரும் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். நாட்டின் பிரதமருக்கு இப்படிப்பட்ட ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லியிருக்கும் முறை, ராஜீவ்காந்தி எந்த அளவிற்கு எப்படி கொல்லப்பட்டாரோ அந்த முறையை பின்பற்றுவோம் என்றும், மோடி அவர்களின் ரோட் ஷோக்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு கொடூரமானது. ஆக அவரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர் மீது தொடுத்திருக்கும் இந்த தாக்குதல் இந்த நாட்டின் மீதே கொடுத்திருக்கும் தாக்குதல். ஏனென்றால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, இன்று வெளிநாடு வாழ் இந்தியர்களாலும் விரும்பப்படும் ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறார். ஆக உலக அரங்கில் மிக பிரபலமான தலைவர்களின் முன் வரிசையில் இருக்கும் மோடி அவர்கள் இத்தகைய தவறான கருத்துக்களால் தான் பிரபலம் அடைய வேண்டும் என்றில்லை. அதனால் தயவு செய்து எதிர்கட்சிகள் இதை போல ஒரு கீழ்த்தரமான அரசியலை கைவிட்டு, அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள், சீதாராம் யெச்சூரி சொல்றார் ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கு நான் போனால் என்ன, நான் போகமாட்டேன் என்ன அழைத்தால், அழைக்க போறதில் அவங்களே போன்றவர்களை. அதனால கீழ்த்தரமான அரசியலை தயவு செய்து விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு வாருங்கள் என்பது எனது கருத்து. சுழற்சி, அதாவது நிலையாக ஒரு அமைச்சர் இருந்தாலே மதசார்பற்ற ஜனதா தளமும் காங்கிரசும் இணைந்து நெடுநாள் ஆட்சி செய்வதற்கு வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, சித்தராமையாவை யாரு தோக்கடிச்சாரோ அவர் அங்க அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த நாட்டு மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தியா, அந்த மாநில மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தியை சொல்கிறார்கள்? சித்தராமையாவை தோக்கடித்தவர் அங்கே அமைச்சர், சித்தராமையா கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே அமைச்சர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு காங்கிரஸ்ல பல பேர் கோவிச்சுக்கிட்டு போயிருக்காங்க, ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று சொன்னால் இந்த முயற்சி நிச்சயமாக அதற்கு தளர்ச்சியைத்தான் ஏற்படுத்தும். நிச்சயமாக அவர்கள் நிலையான ஆட்சியை தர முடியாது என்பது இந்த சுழற்சி முறை நமக்கு வலியுறுத்துகிறது என்பது எனது கருத்து. அது அப்படி சொல்லலப்பா, நீங்க எல்லாரும் தயவு செய்து 15 லட்சம் அளவிற்கு கருப்பு பணம் அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு குடும்பத்திற்கு 15 லட்சம் அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க வேண்டிய பணம் பதுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொன்னாங்களே தவிர, தவறான கருத்துக்களை தயவு செய்து முன்வைக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் உள்ள வளர்ச்சி முத்ரா வங்கியில மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த திட்டங்கள், அதே மாதிரி இலவச கேஸ், இதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு அதிகமாக மிகுந்த பலனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் இல்லாமல் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி நடப்பதே 20 லட்சத்துக்கு மேலே பேங்க்ல போடுற மாதிரி கணக்குப்பா. ஏன்னா ஒரு தலையிலையும் தமிழ்நாட்டு மட்டும் 24,000 ரூபா கணனோடு இருக்கு ஒருத்தவங்களும். இப்போ அதை வச்சு கணக்கு பார்த்துக்கோங்க. நன்றி.